வாய் திறக்கும் போது ஆப்பாயிருந்துச்சு. ஹலோ, சாமியார் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு. பாட்டே வேணாங்கிற எதுல இருந்து வருதுன்னு போல பாரு. ஹலோ ஹலோ, இது குறைஞ்சிருச்சு. ஹலோ எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உலகம் பணத்தை, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்
உங்கூர்ல முருக போட்டா அவ்வளவு வருஷம் தெரிய போட்டா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன் ஆள் இல்லைன்னு வர சொல்லும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் நடந்து வந்தது சம்பந்தமே கிடையாது எம்மிடத்திலே உமக்கு என்ன வேலை என்ன குத்துப்படாதயா எம்மிடத்திலே உமக்கு உமக்கு என்ன வேலை யார் இங்க உமக்கு உமக்குன்றாப்ல யார் அந்த வேலை வச்சீங்க உமக்கு இல்ல உமக்கு 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 இல்லையா உமக்கு உமக்கு நீர் வர காரணம் கூறுமையா தண்ணி நிறைய குடிச்சா வரத்தங்க நீர் கடுப்பாக பேசுகிறீர் சுண்ணாம தடைக்குங்க எதுல அதுல அதான் எதுலன்னு கேட்டேன் பெருவர் அல்ல கடுப்பது எங்கு கடுப்பது மேலே தடவுவது தடவுவது கீழே கீழே தடவினால் மேலே எப்படிப்பா நிற்கும் எங்கே தடவினாலும் நிற்கிய தடவர விழுந்த செப்பும் ஐயா ஆயா செப்பறையா அதுக்கு ஆள் வருவாங்கய்யா செல் தமிழினே செப்பும் ஐயா செல் தமிழ் தேந்தமிழ் பைந்தமிழ் கடுந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும் ஓ தெரியுமோ ஓ தெரியும் ஓ தெரியுமோ சொல்லணும் ஓ தெரியும் செந்தமிழ் நாட்டன்னும் போத்தினிலே இன்ப தென்னந்து பாகியது காத்தினிலே எங்கள் தந்தை என் நாட்டன்னும் போத்தினிலே ஒரு சத்து பிறக்கது மூச்சு நிலை என்ற பாத்தீங்களா தமிழை பேசும்பொழுது தனி சக்தி புறக்கிறது இந்த மூச்சினே என்று அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்தது எப்படி இதெல்லாம் தாங்களுக்கு படிப்பு சிறப்பு நன்றி யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி இனிதாவது எங்கும் காணோம் எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு நன்றி தமிழ் 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 என்று சொன்னாலே அமழ்ந்து அமழ்ந்து அமல் என்று ஒழிக்குமா அந்த தமிழ் தமிழை பொசும் அமிழ்வும் ஒழிக்குமா எப்படி இதெல்லாம் படிப்போம் படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலை ஊற்றியது வாழ்க்குமா அந்த தமிழ் போல் துத்திக்கும் தமிழ் மொழி எப்படி இதெல்லாம் படிப்போம் சிறப்பு நன்றி உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து 216 மொத்த எழுத்துக்களை கூட்டினா 247 எழுத்துக்களை கொண்டது தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழியை நாவிலே தாண்டோமாறு செய்திருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம் இந்த இடத்திலே அவ்வளவு பெருமூக்கரிய இந்த தமிழை தாங்களுடைய நாவில் இருந்ததை கேட்கும் பொழுதும் எனது நாவலிடம் உங்களிடத்திலே கூறும் பொழுதும் உங்கள் உரையும் எமது உரையும் சிறப்பான உரையாக தோன்றுகிறது இந்த இடத்திலே சிறமோ இடமோ சிறப்பான இடம் இந்த சிறப்பான இடத்திலே இந்த தெய்வத்தின் முன்னிலையிலே உண்மை சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்றால் என்ன தாங்க ஆத்தப்படாது சரியா நாலு வார்த்தை இலக்கணமா பேசணும் அதோட முடிச்சுக்கிறோம்
அப்புறம் நார்மலா வந்துடணும். அப்பா தமிழனா உடந்திருக்க இந்தியா அப்படி வந்துடணும். அதை விடுபடு தங்களோடு நான் ஒரு எண்ணி கொண்டு இருக்கின்ற வேலையிலே நான் இறைவன் எனக்கு என்ன படம் போய் கொடுத்து ஏன் 1947 வந்த படம் மாதிரி இருக்கிற ஆளும் தூங்கவா ரொம்ப நார்மலா பேசுவேன். வேண்டாமையா மனிதனுடைய ஒரு தத்துவத்தை உருவாக்குறதே தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி பெரிய தத்துவத்தை மாய்த்த போடுறாங்க. தத்துவம் என்ன அது? நல்ல சொற்களையே இந்த இடத்திலே எமதிடத்திலே வாதாடி கொண்டிருந்த தாங்கள் நாவிலே நாகரிகமற்ற ஒரு வார்த்தையா? அநாகரிகமான வார்த்தை மயிரண்டு கூறுகிறீர்கள். அதை அதை ரோமம் என்று கூறியிருக்கின்றார்கள், கூந்தல் என்று கூறியிருக்கின்றார்கள். அதை போய் மயிரன்று அநாகரிகப்படுத்துகிறீர்களே, என்ன காரணம் ஐயா? இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்க சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி வரானா வெட்டி விட்டு போறியா? எனக்கு பள்ளிக்கூடத்துல பிடிக்காத தமிழ் வாத்தியா ஒரு ஆள் ஐயா கொய்யான்னு ஆளை கொண்டிருக்கேன், அவக்காளி கல் எடுத்த மண்டே புலந்திருக்கிறேன்டா. அதே மாதிரி புலந்து படி படி என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? கல் கல் என்றால் படி படி என்ற அர்த்தம். இந்த உலகத்திலே கல்லாம யாரும் இருக்கக்கூடாது என்று நினைவூட்டுகிறார். ஒரு விஷயத்தை பாக்குறேன், அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக தாங்க ஆசா உங்களை கற்க சொல்லி இருக்கின்றார். இந்த ஒரு வார்த்தையை எனது காதலை கேட்கும் பொழுது நக்கி நடராஜனை மட்டும்தான் நினைவூட்டுகிறது. அவன் தான் ஆடுபொழுது கண்ட குண்டல கீழே விழுந்தது. நாவிலா நக்கி எடுத்தாலே நக்கி நடராஜன் எவ்வளவு பெரிய சிறப்பு பாத்தீங்களா? நடராஜன் நக்கிறேன், நாகராஜன் நக்கிறேன், எவன் நக்கிறா நமக்கு என்னையா? நாகராஜன் என்று சொல்லுவோம் நீ, எனக்கு சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மட்டும்தான் நினைவூட்டுகிறது. எனக்கு திருவள்ளுவர்த்தது அவர் தான் ஒன்னே முக்கால் அடி எழுதினால் அகல முதலில் திருவள்ளுவர் நினைவூட்டுகிறது. அவர் தான் குப்புற போட்டு குத்தினால் அரக்கணி என்பது சூறாயுதத்தில் என்று சொல்லுவீங்க. கடவுள் உள்ளிருக்கக்கூடியவன், அதை கடந்து செல்வோடே மனிதர் மட்டும்தானே என்று நான் நினைவிட்டேன். ஐயோ என்று சொல்லுவீ, எனக்கு யமனை மட்டும்தான் நினைவிட்டுவது. யமனும் யாருக்கிறார்? ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தை யாருமே போதும் ஆகா போதும் என்று சொல்லுவீங்க. எனக்கு அடிய உணவு மட்டும்தான் நினைவிட்டுகிறது. ஆகா இந்த விரலை பார்த்தோடனே எனக்கு கர்ணனை மட்டும்தான் நினைவிடுது. அவன் தான் கர்ணனா அன்னச்சத்திரம் அதோ இருக்கு. பேசக்கூடாது வயிற்றே பெரிய ஒரு மகாபாரத்திலே கண்ணை கட்டி வாழ்ந்தாலே கோழிக்குண்டி என்று சொன்ன அண்டசம் மட்டும்தான். தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. இது எவ்வளவு அழகா இருக்கு. இதை விட்டுவிட்டு தாங்களுடைய நாமோதயம் என்னவோ ஆரம்பிச்சிருச்சியா? தாங்கள் தந்தை நாமோதயம் என்னவோ, தாங்கள் தாய் நாமோதயம் என்னவோ கூறும் ஐயா, கூறிவிட்டு செல்லும் ஐயா. அழகா சொன்னீங்கல்ல, என் பெயர் நாரதர், என் தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. ஆமா அதே மாதிரி அப்ப ஓம் பேர்ண ஓத்தா பேர்ண ஒப்பம் பேர்ண கண முடிவு தங்களோட ஆமோதயம் பண்ணவா?
சர்வாதிகாரம் அப்படித்தான் பண்ணுவேன். காவலாளி வாங்க.
मरण दंडने उदय मरण दंडने मारे मोशन மரணம் எழுது
மன்னர் மன்னர் தான் போக கோ 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 எப்படி தப்பிக்க கூடாதுன்னு இந்த பிளான் போட்டுருக்கு. ஆமா 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 அதுக்குதான் பெருமாள் எடுத்து இதுல போடு தம்பி. யாரோ சின்ன பசங்க இருந்தாங்க எனக்கு தெரியும்பா. நீ ஆள் வச்சு எழுதி போடுறேன்னு தெரியும். அவங்க கூட எடுத்து சொல்லி மரணம் கழிச்சுட்டு எடுத்து என்ன கொள்ள பாக்குறீங்கடா? அப்படி சந்தேகமா? வேண்டாம், உங்கள் வாழ்க்கை உங்க கையில், நீங்களே எடுங்க. என்ன பொறியியல் இல்லாம நினைக்கிறீங்கய்யா? ஏதாவது ஒண்ணு அடியா? ரைட்டு, சந்தோஷம். என்ன சந்தோஷம் படிச்சலாமா? பகவானை பொந்து கருப்பா தாடா முன்னுக்கு நில்லடா. வந்து மாட்டுக்கு பிறந்தாரா? மாடுன்னா புல்லுதான். நீங்க காய்கறி என்னது பின்னாடி? இப்ப எப்படி அவரு காலையில தானே வரணும். அது கந்தல் கந்தலா வரும் மேடம். கந்தலா இது எப்படி ஆனது? திரும்ப சொல்றது இப்படியா? நான் சொல்ல பாருங்க, நான் தின்று போறது மரணச்சிட்டானா? இதுல விடுதலை எழுதியிருக்கோம். ஒருவேளை நான் விடுதலை சீட்டை தின்றிருந்தால் மரணம் இருக்கும். நான் விடுதலை சீட்டை தின்றிருந்தா இதுல மரணம் இருக்கும். என்னை விடுதலை செய்து விடுங்க. நான் மரணச்சீட்டை தின்றதா இதுல விடுதலை இருக்கும். விடுதலை என்ன ஐயா சொல்ற? புரியலையா? நான் தின்றது மரணச்சீட்டானால் இதுல விடுதலைன்னு எழுதியிருக்கோம். ஒருவேளை நான் இந்த இடத்திலே விடுதலை சீட்டை தின்றிருந்தால் இங்கே மரணம் என்று எழுதியிருக்கும். இதை வைத்து தீர்ப்பை தீர்ந்து வாங்க மண்ணா. என்ன மண்ணா உங்கள்ட்ட நான் எவ்வளவு நாளா வேலை பார்க்கறேன்? இந்த வேலையை வேணா ஏன் கோபுறீங்க? ஏன் என்ன பிரச்சனை? பிரச்சனை ஏன்? மறுபடியும் ஆளை பிச்சிட்டு எழுதி கொள்ளணும். தம்பி பிரம்மா தாய் கிடைவானி அப்ப நீ சாப்பிட்டு என்னடா? நான் மரண சீட்டை தின்று போய் நீ நினைக்கிறீங்க? ரெண்டுலையும் மரணம் தான் எழுதிருக்கீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நீ தின்று கையில எவ்வளவு விவரம் நீங்க உங்க விவரத்தை படி உங்களை கண்டிப்பா பாத்துருந்துருக்காப்ல. தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பார்த்த மகாவிஷ்ணு பாத்தி மகாலட்சி நான் வள்ளியை பார்க்க வேண்டும். உடனே அழைத்து பாருங்க. அந்த
பாடி தாங்குமா தெரியல பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நீண்ட கால வாழ வேண்டும் எனது வாழ்த்துக்கினை உரித்தார்கள். சாணி எடுக்க போது பார்த்து பிரிச்சுறாங்க அடிப்பிரதட்சணம் பண்றார். பசே இவ்வளவு வேகமா போகக்கூடாது, நீங்க மெதுவாவே போங்க. இந்த பொம்மைக்கு சுச்சு கண்ட்ரோல் மாத்தி கொடுத்துருக்காங்க. சாதாக
அண்ணா வாழ்வு பலன் இனி அழைத்த காரணம் என்ன என்று தெரியும் நம்மிடத்துக்கு மா முடிவு நாள் யார் இவர் நாரத மாமுனி அப்படியா தேவலோக ரிஷி மாறியது
தேதி 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 தேதியாக மாறி கடைசியில காலண்டர்ல இடமெல்லாம் போய் தான் இந்த தேதி வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பிரபு நம்மளை போட்டு உருட்டி அடுத்ததுன்னே அடுத்ததுன்னே அந்த தேதினே இந்த தேதினே நல்ல வேலை இப்ப இல்லைன்னா புரோட்டாசி நாளுதான். சரி சென்று வாருங்க பெரியவரிடத்தை மதிப்போடு நடந்து அருமையான அண்ணன் அருமையான தோழி சிறப்பான தினம்.